வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அருள்ஸ் கதைப்போமா. நாம பல சம்பவங்களை இது என்னுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போகிறோம். அப்படி கடந்து போன இந்த ராணிக்கு என்ன நேர்ந்தது தெரிஞ்சுக்கலாம். கதை கேளுங்க. ஒரு நாட்டை ஒரு ராணி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. விக்டோரியா மகாராணி மாதிரி அவங்களும் சர்வ வல்லமை படைச்ச ராணி. ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை பால்கனியில உட்காந்து தேனோ ரொட்டியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட பேச வந்த தலைமை ஆலோசகர்கிட்ட தன்னுடைய பால்கனி பக்கத்துல நின்னு கீழே எதையோ சுட்டி காட்டி அதை பத்தி விளக்கிக்கிட்டு இருந்தாங்க ராணி. அந்த நேரத்துல அவங்களுடைய ரொட்டியிலிருந்து ஒரு துளி தேன் அந்த பால்கனியோட கைப்பிடி சுவர் மேல விழுந்தது. அதை சுட்டி காட்டுறாரு தலைமை ஆலோசகர். இப்பயே ஒரு பணியாளரை கூப்பிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்திடலாம் ராணி அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ராணி மெல்ல சிரிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது ஒரு துளி தேன் மட்டும்தான். நாம போன பிறகு வேற யாராவது வந்து அதை தொடச்சிட்டு போறாங்க. இது என் வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசகர் கூட வேற ஏதேதையோ பேசி அரட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல அந்த கைப்பிடி சிவர் மேல இருந்த துளி தேன் கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த தேன் துளி விழுந்த இடம் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு தெரு. ஈக்கள் அந்த தேனை மிக்க ஆரம்பிச்சது. இதை கவனிச்ச தலைமை ஆலோசகர் இந்த முறையும் ராணி கிட்ட அதை யார கொண்டாவது சுத்தம் செய்திடலான்னு சொல்றாரு. இந்த முறையும் ராணி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதை சுத்தம் செய்ய வைக்கிறது நம்முடைய வேலையா? உங்க வேலையும் இல்ல, என் வேலையும் இல்ல, அதை செய்யறதுக்கு வேற ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு தட்டி கழிச்சுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அரண்மனை சுவற்றோட சுவராக இருந்த ஒரு பல்லி அந்த ஈக்களை திங்கிறதுக்காக தெருவுல இறங்குச்சு. அந்த பல்லிய பார்த்த பேக்கரியில இருந்த பூனை வெளியில வந்து அந்த பல்லிய தாவி கவ்வி பிடிச்சது. இத பாத்துக்கிட்டு இருந்த கசாப்பு கடையில இருந்த நாய் அந்த பூனைய தாக்க ஆரம்பிச்சது. இந்த பூனையும் நாயும் சண்டையிடுறத பார்த்த தலைமை ஆலோசகர் இப்பையும் ராணி கிட்ட சொல்றாரு, இந்த நேரத்திலையாவது இத நம்ம தடுத்தாகணும்னு சொல்றாரு. இத கேட்ட ராணி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் சரி செய்யறதுதான் நம்மளுடைய வேலையா? இதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க, நீங்க உங்க பிரச்சனைய மட்டும் கவனிங்கன்னு சொல்லிடுறாங்க. தன்னுடைய பூனைய ஒரு நாய் தாக்கறத பார்த்த பேக்கரி கடைக்காரர் வேகமா ஓடி வந்து அந்த நாய தாக்க ஆரம்பிக்கிறாரு. இத கவனிச்ச கசாப்பு கடைக்காரர் தன்னுடைய நாய இந்த பேக்கரி கடைக்காரர் எப்படி அடிக்கலான்னு அவர்கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாரு. இவங்க சண்டை வாய் தகராறா இருந்து கை தகராறா மாற ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் கை கலப்புல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையோட அடுத்த கட்டமா பேக்கரி கடைக்காரர் தன் நண்பர்களை உதவிக்கு கூப்பிடுறாரு. அவங்க கசாப்பு கடைக்காரரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கசாப்பு கடைக்காரருடைய நண்பர்களும் உதவிக்கு வராங்க. ரெண்டு தரப்பும் கடுமையா சண்டை போடுது. இதை அடக்கிறதுக்கு போலீஸ் உள்ள வருது. அந்த போலீஸாலையும் இந்த கலவரத்தை அடக்க முடியாம போகுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த தெரு சண்டை கலவரமா மாற ஆரம்பிக்குது. புது சொத்தை எல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்ல வீசுறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க. அந்த நெருப்பு ஊர் பூரா பத்த ஆரம்பிக்குது. அது அரண்மனையையும் நெருங்கி அரண்மனையையும் எரிக்க ஆரம்பிக்குது. அந்த கலவரம் முடிவுக்கு வந்திருந்தப்ப பல பேர் உயிர் போயிருந்தது. பலத்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. பல பேர் வீடு இழந்து உறவினர்களை இழந்து தவிச்சாங்க. எல்லாருக்கும் அந்த ராணி மேல பயங்கர கோவம். இப்படி ஒரு சின்ன தெரு சண்டை மிகப்பெரிய கலவரம் ஆயிடுச்சேன்னு மக்கள் வேதனைப்பட்டாங்க. இத அடக்க தெரியாத ஆட்சியெல்லாம் ஒரு ஆட்சியான்னு அந்த ராணியுடைய ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க மக்கள். இப்ப அந்த ராணி தன்னுடைய ஆட்சிய தக்க வச்சுக்க வேண்டிய நிலைமையில இருந்தா. அதை நினைச்சு நொந்து போய் தன்னுடைய பால்கனியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவளுக்கு தோணினதெல்லாம், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அவள் சிந்த விட்ட ஒரு துளி தேன் தான் காரணம். அத சமயத்துல சுத்தம் செய்யாத தன்னுடைய அலட்சியமும், இது என் பிரச்சனை இல்லைன்ற அவளுடைய மனோபாவமும் தான் காரணம்ன்றத அவ மிகப்பெரிய விலை கொடுத்து கத்துக்கிட்டான். இது என் பிரச்சனை இல்லைங்கிற அலட்சிய மனோபாவம் தான் அந்த ராணியோடைய ராஜ்யத்திற்கே ஆபத்தா முடிஞ்சது. தலைமை பதவியில இருக்கிறவங்க நிலைமைய சீர்தூக்கி பாக்குறவங்களாகவும், சின்ன விஷயத்த கூட அலட்சியமா நினைக்காதவங்களாகவும் இருக்கணுங்கிறதுக்கு இந்த கதை மிக சிறந்த உதாரணம். தனி மனிதனோ ஒரு தலைவனோ யாரா இருந்தாலும், இது என் பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கி போகாம எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும்
நிலைமைய சீர்தூக்கி அதுக்கு ஏற்ப செயல்படுறவனாகவும் இருக்கும் பொழுது அவனும் வாழ்க்கையில வெற்றி பெறான். அவனை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இல்லைனா இந்த கரையில வர மக்கள் மாதிரி அவனை சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம்.